உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வணக்கம். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? எனக்கு மட்டும் நல்லது நடக்காதா என்று இந்த உலகத்தில் 90% பேர் புலம்பிக் கொண்டுதான் இருக்கின்றனர். அதற்கான பதிவு தான் இது. அதாவது, ஒருவர் தன் வாழ்வில் கஷ்டம் ஏற்படும் போது மட்டுமே கடவுள் நினைப்பார்கள். நம் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் போது இந்த கடவுளை நினைக்கிறோமோ இல்லையோ, கஷ்டம் என்று வந்துவிட்டால் முதலில் நம் வாயிலிருந்து வரும் வார்த்தை, அந்த கடவுளுக்கு கண் இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்று அந்த கடவுளை திட்டுவோர் எண்ணிக்கை தான் அதிகம். ஆனால் அந்த கடவுளால் கொடுக்கப்படும் கஷ்டமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை தரும் என்று நம்மில் சிலருக்கு புரிவதில்லை. அதை நமக்கு புரிய வைக்க காஞ்சி பெரியவர் அவர்கள் தன் சீடனுக்கு ஒரு கதையை கூறி புரிய வைத்தார்கள். அது என்ன கதை என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம், வாருங்கள். ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு பெரிய வசதி படைத்த ஜமீன்தார், மிகவும் நல்ல குணம் படைத்தவர். இவர் பல கோயில்களை சீரமைப்பதற்கு தன்னிடம் உள்ள செல்வத்தை கொடுத்திருக்கின்றார். சமூக சேவையிலும் அதிகம் ஆர்வம் கொண்டவர். அந்த ஜமீன்தாருக்கு ஒரு நாள் எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய கஷ்டம் வந்துவிட்டதாம். அவரிடம் உள்ள சொத்துக்கள் எல்லாம் பறிபோகும் அளவிற்கு அந்த கஷ்டமானது அவரை வாட்டி வதைத்துதாம். இவர் காஞ்சி பெரியவரின் பரம பக்தன் கூட. அதாவது, இவர் காஞ்சி பெரியவரின் தீவிர பக்தர். தன் கஷ்டங்களை கூறுவதற்காக காஞ்சி பெரியவரை சந்திக்க சென்றாராம். நான் மற்றவர்களுக்கு நல்லதை தான் நினைக்கின்றேன், அந்த தண்டனை அதற்கு எதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தர வேண்டும், அந்த கடவுளை நான் இனி வணங்க மாட்டேன் என்று கோபத்துடன் தன் ஆதங்கத்தை எல்லாம் காஞ்சி பெரியவரிடம் கொட்டி தீர்த்தாராம். எல்லாம் அறிந்த அந்த காஞ்சி பெரியவருக்கு நன்றாக தெரியும், இந்த சமயத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன அறிவுரை கூறினாலும் அவன் மூளையை போய் சேராது என்று. இதனால் ஒரு கதையை மட்டும் அந்த ஜமீன்தாருக்கு காஞ்சி பெரியவர் கூறினாராம். நீண்ட நாட்களுக்கு முன்பு கிராமத்தில் ஒரு உப்பு வியாபாரி வாழ்ந்து வந்தான். அந்த ஊரில் உள்ளவரெல்லாம் இந்த வியாபாரியிடம் தான் உப்பு வாங்குவார்கள். உப்பு வியாபாரம் செய்து தன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தான். இவன் ஒரு காமாட்சி அம்மன் பக்தன். தினமும் காமாட்சி அம்மனை வணங்கிவிட்டு தான் வியாபாரத்திற்கு செல்வானான். இப்படி தினந்தோறும் இவனது வாழ்க்கை சுமூகமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அந்த காலத்திலெல்லாம் உப்பு விற்க செல்பவர்கள் கழுதையின் மீது உப்பு மூட்டையை போட்டு எடுத்துக்கொண்டே போய் வியாபாரம் செய்வார்கள். வழக்கம்போல் உப்பு மூட்டைகளை கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு வியாபாரத்திற்கு சென்றான். உப்பு வியாபாரி அன்றைக்கு இல்லாமல் அன்றைக்கு காலநிலையானது மிகவும் மோசமாக மாறி நன்றாக மழை பெய்துவிட்டது. என்னாகும், மூட்டையில் இருந்த உப்புகள் எல்லாம் கரைந்து போய்விட்டது. அந்த வியாபாரிக்கு பெருத்த நஷ்டம் கஷ்டம் வந்துவிட்டது. முதலில் அவன் திட்டியது அந்த காமாட்சி அம்மனை தான். தினந்தோறும் உன்னை நினைத்து பூஜை செய்து எனக்கு இப்படி ஒரு தண்டனையா, எனக்கு பெருத்த நஷ்டம், இனிமேல் நான் உன்னை வணங்க மாட்டேன் என்று அந்த அம்மனை திட்டிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் வழியில் வந்த வழிப்பறி கொள்ளையர்கள் இவனை மிரட்டி கொள்ளையெடுக்க முயன்றனர். ஆனால் அந்த வியாபாரி தான், இன்று வியாபாரம் செய்யவில்லையே, இடம் எப்படி பணம் இருக்கும், வந்தவர்கள் அவனை நன்றாக சோதனை செய்துவிட்டு பணம் இல்லை என்று விட்டு திரும்பி சென்று விட்டார்கள். திருடர்கள் இவனை விட்டு சென்றபோது இந்த உப்பு வியாபாரியை பார்த்து, உனக்கு இன்று நல்ல நேரம் போலிருக்கு, உன்னிடம் பணம் எதுவும் இல்லை, அதனால் உன்னை விட்டுவிட்டு செல்கின்றோம் என்று கூறிவிட்டு சென்றனர். அப்போதுதான் அந்த உப்பு வியாபாரிக்கு புரிந்ததாம், ஒருவேளை இன்று நாம் உப்பினை நன்றாக விட்டுவிட்டு பணத்தோடு வந்திருந்தால் பணத்தை காப்பாற்ற இந்த திருடர்களிடம் சண்டையிட வேண்டியதாக இருந்திருக்கும், இதனால் என் உயிரை கூட நான் இறந்திருப்பேன், இன்றைக்கு என் உப்பு கரைந்து கூட நல்லதுக்காக என்பதை நான் உணர்ந்துவிட்டேன் என்று அந்த காமாட்சி அம்மன் அம்மனிடம் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் இந்த உப்பு வியாபாரி. இப்படியாக காஞ்சி பெரியவர் கூறிய கதையை கேட்ட அந்த பெரிய ஜமீன்தார் மௌனத்தோடு தனக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டம் கூட
ஏதாவது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று யோசித்து கொண்டே தன் வீட்டிற்கு புறப்பட்டு விட்டாராம். சிறிது நாள் கழித்து அந்த காஞ்சி பெரியவரை சந்திக்க அந்த ஜமீன்தார் திரும்பவும் வந்திருந்தார். சுவாமி, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் பரிபோகும் நிலைமையானது எனக்கு வந்தபோது சொத்துக்கள் எல்லாம் என்னுடையதான் என்பதற்கான ஆதாரங்கள் என் முன்னோர்கள் திருப்பணி செய்த ஒரு கோவிலின் குருக்களிடம் இருந்தது. அந்த சொத்து பத்திரத்தை வைத்து என் சொத்துக்களையெல்லாம் நான் எந்த சாதாரம் இல்லாமல் மீட்டுவிட்டேன். அன்றைக்கு எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் கூட நல்லதுக்காகத்தான் என்பதை நான் உணர்ந்துவிட்டேன் என்று காஞ்சி பெரியவரை வணங்கி ஆசி பெற்று சென்றாராம் அந்த ஜமீன்தார். உங்களுக்கு இப்பொழுது புரிகிறதா, அந்த கடவுள் நமக்கு கொடுக்கும் கஷ்டத்தில் கூட நமக்காக ஏதாவது ஒரு நன்மையை வைத்து தான் கொடுப்பார் என்பது. நன்றி, வணக்கம்.